ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு ஸ்டார் ஆப் கோப் அகடமி டுடே வி ஆர் கோயிங் டு சி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் டு யூனிட் டு லெட் சிங் வாட் டியூ ஹியூமன் சேவ் மனிதர்கள் எதை சேர்த்து வைக்கிறார்கள் வாட் டியூ ஹியூமன் சேவ் பாருங்கள் இந்த போயமில் எந்தெந்த விலங்குகள் என்னென்னலாம் சேமித்து வைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஆன்ஸ் ஃபைல் ஃபுட் இன் தண்ட் ஹில்

ஆன்ஸ்னா எறும்புங்கள் எறும்புகள் அந்த பயலுங்கிறது ஆண்ட்டு வந்து உணவெல்லாம் சேர்த்து வைக்கும் இல்லையா மொத்தமாக அதை வந்து குவியல் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஆண்ட் பைல் ஓகேவா ஆன்ஸ் பைல் ஃபுட் இன் த ஆண்டியல் எறும்புகள்லாம் அதோட உணவை எறும்பு புற்று ஆண்டியல்ங்கிறது எறும்பு புற்று எறும்பு புற்றில் சேர்த்து வைக்க எறும்பு புற்று நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா எறும்பு புற்று எப்படி இருக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எறும்பு புற்று ஓகேவா ஸோ அதே மாதிரி அந்த எறும்பு புற்றுகளில் கொண்டு போய் அதை சேர்த்து வைக்குமா தே ஈட் இட் ஜூரிங் த விண்டர் செல் அதாவது கடுமையான அந்த குளிர் காலத்தில் சாப்பிட்றதுக்காக அவைகளை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிது மோல்ஸ் டிக் லாங் அண்ட் பைண்டிங் சேனல்ஸ் அண்ட் சேவ் வார்ம்ஸ் இந்த த சனல்ஸு என்னது அகல் எலின்னு நம்ம படித்தோம் இல்லையா ஏற்கனவே அந்த லெசனில் ஏற்கனவே அந்த லெசனில் படித்தோம் ஞாபகம் இருக்கா பார்க்குறீங்களா இதுதான் மோல்ஸ் இல்லையா இந்த மோல்ஸ் என்ன பண்ணும் நல்லா குழி தோண்டி அதோட அதுக்கு வந்து புழுக்கள் தான் அதோட உணவு இல்லையா அதனால் அந்த புழுக்களை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணும் பூமிக்கு அடியில் குழி தோண்டி வச்சு ட்ராப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ட்ராப்பில் வந்து புழுக்கள் விழுந்துடும் அதை சேமித்து வைக்கும் உணவாக அப்படி தானே நம்ம இந்த லெசனில் படித்தோம் இப்போ பாருங்கள் இந்த நம்ம இந்த பூங்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த மோல்ஸ் மோல்ஸ் டிக் லாங் அண்ட் வைண்டிங் டெனல்ஸ் மோல்ஸ் வந்து நீளமாக அப்படி சொல்லண்டு சொல்லக்கூடிய சுரங்க பாதை மாதிரி அந்த மாதிரி தோண்டி உள்ள அண்ட் சேவ் வார்ஸ் இந்த சேனல்ஸு அந்த வழியாக அங்கே அந்த ட்ராப் பண்ணி புழுக்களெல்லாம் பிடிச்சி சேமிச்சு வைக்குமா ஓகேவா அடுத்தது பாருங்கள் க்ரொக்கடைல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி கண்ட்ரிஸ் தே ஸ்டோர் ஃபுட் இன் தியர் பேண்ட்ரிஸ் இப்போ இந்த குரொக்கடைல்ஸ்லாம் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது அது எப்படி உணவு உணவை சேமித்து வைக்குது அதோட பேண்ட்ரிஸ்ல சேர்த்து வைக்குது பேண்ட்ரிஸ்னால் அதை உணவு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி அதுக்காக நம்ம குரக்கடையிலுக்கு ரூம் கட்டி இருக்கும் நம்ம நினைக்கக்கூடாது பாறைகளோட இடுக்குகளுக்குள்ள அந்த மாதிரி மணல்களுக்குள்ள எங்கேயாவது சேமித்து வைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஸ்குரில்ஸ் ரிசர்வ் ஃபுட் இன் லேடர் தே ஸ்டோர் செவன் கோஸ் மீல் வித் ஸ்டாட்டர் அதாவது என்ன யார் அணில் இல்லையா அது கூட எங்கே சேமித்து வைக்கும் உணவுகளை லேடரில் சேமித்து வைக்கும் லேடர்னால் என்ன நம்ம பார்த்தோம் உணவு பொருட்களெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அலமாரி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மைலிட்டில் ஃபிக்ஷனரியில் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் தி ஸ்டோர் அ செவன் கோர்ஸ் மீல் வித் ஸ்டார்டட் இது வந்து செவன் கோர்ஸ் மீல் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்டு அப்படின்னு அர்த்தம் எல்லா சுவையும் அறுசுவையும் இருக்கக்கூடிய உணவு தான் அதைத்தான் செவன் கோர்ஸ் மீல் அப்படின்னு சொல்லுவோம் வித் ஸ்டார்டட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ஹோட்டல்லலாம் போய் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பு இல்லை சிப்ஸ் இல்லை அப்பளம் அந்த மாதிரி எதாவது ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தருவாங்க இல்லையா அதுதான் ஸ்டார்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க செவன் கோர்ஸ் மீல் இப்போ இங்கே குரியல் என்னத்தை சேர்த்து வைக்க போகுது அதே போல் அது என்ன நிறையா அது என்ன சாப்பிடும் நட்ஸு கொட்டைகள் பழங்கள் இதுகளை தானே அது சாப்பிடும் விதவிதமான பருப்பு வகைகள் கொட்டைகள் இதெல்லாத்தையும் விதவிதமாக சேர்த்து வைக்கிறது தான் இங்கே செவன் கோர்ஸ் மீல்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் இங்கே உங்களுக்கு கூட சுரியில் பிக்சருங்க காமிச்சிருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா அது கொட்டைகளெல்லாம் சேமித்து வச்சுருக்கு பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் யாரை பார்க்கும் லியோபர்ஸ் லியோபர்ஸ் கீப் தியர் ப்ரே ஆன் அ ட்ரீ அண்ட் ஈ தம் வென் தேர் ஃப்ரீ அதாவது லியோபர்ட்ஸ்ங்கிறது சிறுத்தை இல்லையா அது என்ன செய்யும் அது உணவை எப்படி சேமித்து வைக்கும் கீப் தியர் பிரே ப்ரேன்னா உணவு இறைன்னு அர்த்தம் ஓகேவா அது மரத்தில் சேமித்து வைக்கதான் இப்போ ஒரு இந்த சிறுத்தை வந்து ஒரு மானையோ ஒரு ஆ ஆடையோ அடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு மீதி இழுத்து கொண்டு போய் மரத்து மேலே அதாவது சிறுத்தெல்லாம் மரத்து மேல ஏறும் இல்லையா மரத்து மேல ஏறி இந்த மரக்கிளைகள்ல தொங்க விட்டுரும் இது அதுக்கு எந்த உணவும் கிடைக்காதப்போ இல்ல அது free இருக்கிற சமயத்துல என்ன பண்ணும் அது போய் எடுத்து அதை சாப்பிட்டுக்கும் okay வா and eat them when they are free okay வா next பாருங்க ஃபார்மர்ஸ் ஸ்டோர் த ஹார்வெஸ்ட் இருந்த கிரானரி சூன் டு பி பேக்ட் இன் த கேனரி அதாவது ஃபார்மர்ஸ்னால் விவசாயிகள் விவசாயிகள் ஹார்வெஸ்ட்னா அறுவடை பண்ணுறது இல்லையா கிரேனரி அப்படின்னா அந்த நம்ம களஞ்சியம் கிடங்கு தானியக் கடங்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா உணவு சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் தான் கிரானரி தானிய பொருட்கள் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் தான் கிரானரி ஓகேவா இப்போ அறுவடை செய்த தானியங்களெல்லாம் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் எங்கே சேர்த்து வைப்பாங்க கிரானரியில் சேர்த்து வைப்பாங்க சூன் டு பி பேக்ட் இன் த கேனரி சீக்கிரமாகவே அதை என்ன பண்ணிவிடுவாங்க பேக் பண்ணி ஒவ்வொரு எங்கே எங்கே அனுப்பணுமோ சாக்கு முட்டையில் கட்டி அனுப்புறதா இருந்தால் சாக்கு முட்டையில் டின்னுகளில் அடைக்கிறதா இருந்தால் டின்னில் அடைப்பாங்க அந்த மாதிரி பேக் பண்ணி சேல்ஸுக்கு அனுப்பிடுவாங்க அதுதான் சூன்ஸ் டு சூன்ஸ் டு பி பேக்ட் இன் த கேனரி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க வாட் டு யூ சேவ் நீ எதை சேர்க்கிறாய் எவ்ரி தட் நேச்சர் கேவ் இப்ப இந்த எல்லாமே நமக்கு யார் கொடுத்தது இயற்கை நமக்கு கொடுத்தது இதுல நம்ம எதை சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னு தான் இந்த போயம் பாருங்க இங்க நமக்கு ஆண்ட் சேமிச்சு வைக்கிறத பார்த்தோம் மோல்ஸ் மோல்ஸ்னா அகல் எலி இல்லையா அது சேமிச்சு வைக்கிறத பார்த்தோம் கக்கடையில் சேமிச்சு வைக்கிறத பார்த்தோம் அப்புறமா ஸ்கூரியில் என்ன சேமிச்சு வைக்குது லியோபேட் என்ன சேமித்து வைக்குது ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் நம்ம மனிதர்களாக நாம் மற்ற என்ன பண்ணுறோம் நம்ம எதை சேமிச்சு வைக்கிறோம் எதையுமே சேமிக்கிறது கிடையாது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா நம்ம அது போல் இருக்கக்கூடாது நம்ம தண்ணியெலாம் சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்புறம் லேண்ட் எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணக்கூடாது அதன் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் போடாமல் நல்லா சுத்தமாக பாதுகாத்துக்கிட்டால் தானே ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது ஒரு நல்ல லேண்டாக இருக்கும் இல்லையா அது அதனால் நம்ம இந்த மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது எலக்ட்ரிசிட்டிலாம் சிக்கனம் பண்ணணும் எந்த பொருளையுமே வீணாக்காமல் காடுகளை அழிக்காமல் மரம் செடிகளெல்லாம் நிறையா வளர்த்து இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் ஓகேவா அதுதான் இந்த லெசன் நமக்கு உணர்த்துது இந்த லெசனில் நமக்கு நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம இன்னொருக்கா பார்த்துடலாமா ants file food in the ant hill they eat it during the winter chill இங்கு பருங்க ant hill chill இது ரெண்டு நமக்கு rhyming word அட்து பருங்க moles dig long and winding tunnels and save worms in the channels இங்க tunnels Channels either rhyming word. crocodiles are found in many countries. They store food in their pantries. Countries' pantries namaka rhyming word. Squirrels reserve food in a ladder. They store a seven course meal with the uh, meal with starter. The ladder starter me rhyming word. Leopards keep their prey on a tree and eat them when they are free. Tree free namaku rhyming word. Farmers store the harvest in a granary, soon to be packed in the ಕಾನರಿ ಗ್ರಾನರಿ ಕಾನರಿ ರೋಮಿಂಗ್ ವರ್ಡ್

இன்னொரு விலங்க வேட்டையாடி சாப்பிடுவோம் இல்லையா அதைத்தான் இங்கே ப்ரே அப்படின்னு போட்டிருக்கு ப்ரே அப்படின்னா இறை உணவு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பாருங்க கிரானரி ஏ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த்ரெஷ் த்ரெஷ்ட் கிரெயின் அதாவது விவசாயிகள் ஹார்வெஸ்ட் பண்ண தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம் இங்கே நம்ம கோயம்புல பார்த்தோம் இங்கே அதுவரைக்கும் பார்த்தீங்களா இதுதான் அந்த உணவு சேமித்து வைக்கக்கூடிய தானிய கிடங்கு களஞ்சியம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஓகேவா அதுதான் தான் கேனரி நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருதுருக்காங்க கேனரி கொடுத்துருக்காங்க கேனரினா என்னது கேனரினா எ பிளேஸ் வேர் த ஃபுட் இஸ் பேக்ட் இன் கேன்சார்டின்ஸு அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி சேமிச்சு வச்ச உணவை இமீடியாக என்ன பண்ணுவாங்க அப்படியே அங்கே இருந்தால் சீக்கிரமாக வீணாக போய்டும் இல்லையா ஒன் சேல்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க சாக்கு முட்டையில் நெல்லாக இருந்தால் சாக்கு முட்டையில் கட்டி அனுப்புவாங்க வேற மற்ற தானியங்களை என்ன பண்ணுவாங்க ஒன் கேஜி டூ கேஜின்னு பேக்கெட் போட்டு சேல்ஸுக்கு அனுப்புவாங்க ஒரு மாதிரி சாப்பிட்ற உணவாக இருந்ததுன்னா டின்னுகளில் கேன்களில் அடைச்சி அனுப்புவாங்க இல்லையா அதுதான் கேனரி அந்த அப்படி பட்ட இடம் தான் அதாவது பொருட்களெல்லாம் பேக் பண்ணி அனுப்பக்கூடிய இடம்தான் கேனரி ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு மேட்ச் வித் இயர் ஸ்டோரிங் பிளேசஸ் அதாவது இங்கே நமக்கு ஒரு ஃபார்மர் இருக்காரு அதாவது ஒரு மேன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆண்ட் இருக்குது அப்புறம் லியோப்ட் இருக்குது இப்போது இவங்கள நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் இவங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ் எது அதாவது சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது இவங்க மனிதன் வந்து எங்கே சேமிச்சு வைப்பான் உணவு எல்லாத்தையும் மனிதன் வந்து அதாவது கிரானரியில் சேர்த்து வைப்பாங்க இல்லையா இங்கே கிரானரி பிக்சர் எங்கே இருக்குது இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது ஒரு ஃபார்மர் இல்லையா ஃபார்மர் பிக்சர் தானே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்படியே நீங்கள் லைன் இங்கே க்ரீன் கலரில் கு லைன் ட்ரா பண்ணி மிஸ்ஸு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் லைன் போட்டு அப்படியே கீழே வந்து இந்த ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நேர் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு ஆண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆண்ட்டு வந்து எங்கே சேமித்து வைக்கும் ஆண்ட்டு ஹில்லில் இல்லையா ஸோ இங்கே வயலட் கலரில் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே போல் நீங்கள் லைன் ட்ரா பண்ணி ஆண்ட்டு ஹில்லுக்கு நேரில் லைன் ட்ரா பண்ணி விட்ருங்க அடுத்து பாருங்கள் லியோபேடு லியோபேடு வந்து எங்கே உணவை சேமித்து வைக்கும் மரக்கிளைகளில் இல்லையா ஸோ அப்போ இதுங்க ரெட் கலரில் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே லியோபேடுக்கும் மரத்துக்கும் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ரைமிங் பேர்ட்ஸ் ஆன்டி ஹில் ஆன்டி ஹில்லுக்கு நம்ம என்ன ரைமிங் வேர்டு பார்த்தோம் சில்லு இல்லையா சில்லுன்னு எழுதிக்கோங்க டனல்ஸ்க்கு சேனல் சேனல்ஸ்ன்னு எழுதிக்கோங்க லேடருக்கு ஸ்டார்டர் ட்ரீக்கு ஃப்ரீ ஓகேவா இது வந்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ படித்த பார்த்த இந்த போக இருக்குது ஓகேவா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் பாருங்கள் வேர் their food இரும்புகள் எங்க உணவை குவிச்சு சேமித்து வைக்குது அண்ட்லாம் எங்கே சேமித்து வைக்குது உணவை அண்ட் ஃபைல் தியர் ஃபுட்டு இந்த ஆன்டிகள் ஆன்ஸ் ஃபைல் தியர் ஃபுட் இன் த ஆண்டிகள் எறும்பு புட்டில் சேமித்து வைக்குது அடுத்து பாருங்கள் வேர் டு த க்ரொக்கடைல் சேவ் க்ரொக்கடைல் வந்து முதல்ல வந்து எங்கள் உணவை சேமித்து வைக்கும் பேண்ட்ரியில் சேர்த்து வைக்கும் இல்லையா ஸோ க்ரொக்கடைல் சேவ் இன் த பேண்ட்ரி வாட் டு யூ சேவ் வை இட் இஸ் நீடட் மனிதர்களாகிய நம்ம அதாவது நீ வந்து எதை சேமித்து வைப்ப நம்ம மோஸ்ட்டாக எதை சேமித்து வைப்போம் நம்ம வந்து பணத்தை தான் சேமித்து வைப்போம் இல்லையா ஐ சேவ் மணி அப்படின்னு போட்டுக்கலாம் ஓ ஒய் இட் இஸ் நீடட் ஏன் இது நமக்கு தேவையாக இருக்குது பணம் நமக்கு எதுக்கு தேவையாக இருக்குது இட் இஸ் நீடட் டு க்ரோ மை ஃபேமிலி இல்லை க்ரோ மை சில்ட்ரன் அந்த மாதிரி நம்ம ஏதாவது எழுதிக்கலாம் நமக்கு எதுக்கு எது தேவையோ அந்த தேவைக்காக நம்ம எல்லா தேவைகளுக்குமே பணம் இருந்தால் தான் பணத்தை கொடுத்து தான் வாங்க முடியும் இல்லையா ஸோ நம்ம பணத்தை எதுக்காக செமிச்சு வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பொருள் வாங்குறதுக்கு லேண்டு வாங்குறதுக்கு மெனி திங்ஸ் இல்லையா ஸோ நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம் இட் இஸ் நீடட் டு க்ரோ மை சில்ட்ரன் புரிஞ்சிதா உங்களுக்கு தெர்ஸ் ஆல் சில்ட்ரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்